தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்ன தான் லாக்டவுன் போட்டாலுமே ஃப்ளிப்கார்ட் அமேசான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அப்படி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஆஃபர் வந்து அமேசான்லேயும் ஒரு ஆஃபர் வந்திருக்கு, ஃப்ளிப்கார்ட்லேயும் ஒரு ஆஃபர் வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுவும் இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் ஒரு கண்டெண்டாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குரிய வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்துருந்தீங்கன்னா கீழே உள்ள அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அதில் வர ஆப்ஷன்ஸில் ஆளும் கொடுத்துருங்க. அப்போ தான் இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குரிய வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குரிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல்ஸுக்கு வந்து ரொம்பவே சூப்பரான ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டும் சரி அமேசானும் சரி ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் பிக் சேவிங் டேஸ், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் டேன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரைம் போட்டிருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் மாதிரி இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்டை பற்றி பார்த்துடலாம். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஆஃபர் ஆஃப் த சேல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க வந்து பார்த்திங்கன்னா மொபைல்ஸ் தான். மொபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான மொபைல்ஸ்லாம் நல்லா கம்மியான ரேட்டு கொடுத்துருக்காங்கனே சொல்லுவேன். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இந்த ஆஃபர் என்றைக்கு முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 10ஆம் தேதி முடியுது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் 7ஆம் தேதி வீடியோ ரெக்கார்டிங் பேசிக்கிட்டு இருக்கிறேன், 7ஆம் தேதி அதாவது இன்றைக்கி வீடியோ வந்துடும் நினைக்கிறேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் இருக்குது, 3 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து என்னெல்லாம் வாங்கணுமோ வாங்கிக்கோங்க. ஓகே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வந்து பார்த்திங்கன்னா Redmi K20 வந்து கொடுத்துருக்குறாங்க. K20 வந்து ரொம்பவே சூப்பரான ஆப்ஷன்னே சொல்லுவேன். ஏன்னா அந்த பட்ஜெட் அதாவது 25,000 அந்த மாதிரி பட்ஜெட் தான் எனக்கு நல்ல மொபைல்னால் Redmi K20 இருக்கலாம். சூப்பரான மொபைல் வந்து பார்த்திங்கன்னா Redmi K20 சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான மொபைல், ஏன்னா எல்லாமே நல்லாயிருக்கும். ரெட்மி பற்றி உங்களுக்கு தெரியும், ஆனால் அதுக்கு வந்து அறிமுகமே தேவையில்லை. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் நல்லா கொடுத்துருப்பாங்க, கேமிங்க்கு நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எல்லாமே. ஸோ பார்த்திங்கன்னா மொபைல்ஸ்க்கு வந்து எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் எலக்ட்ரானிக்ஸு எல்லாம் பார்த்திங்கன்னா அதுலேயுமே அதே மாதிரி ஆஃபர்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரின்னா வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே அதுவாகவே ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம HDFC கார்டு அந்த மாதிரி கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வந்து பண்ணோம் அப்படின்னா கூட கொஞ்சம் ஆஃபர்ஸ் வந்து இருக்குது. அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு கேஷ்பேக் மாதிரி ஆஃபர்ஸ் கிடைக்குது. நீங்கள் அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்ல ஆப்ஷன் சொல்லுவேன். ஸோ அப்புறம் லேப்டாப்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லேப்டாப்லாம் ரொம்பவே சூப்பரான லேப்டாப்பு. கேமிங் லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா 30% ஆஃப் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் லேப்டாப் பெர்ஃபார்மன்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் நல்ல உள்ள லேப்டாப் தான் பார்ப்போம். நான் வந்து பார்த்திங்கன்னா அதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், பட் இப்போ லேப்டாப் பார்க்கல. ஸோ நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான லேப்டாப் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குது, லேப்டாப்ஸ் எல்லாமே. ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஆஃபரை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக ஏதாவது ஒன்றா வாங்கிக்கிறீங்க ஓகேவா, என்னடா வாங்குன்னு சொல்லி கம்பல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்குங்க, உங்களுக்கு எதுவும் வாங்கணுன்னு இருந்துச்சுன்னா இந்த டைமில் வாங்கிக்கோங்க, ஏன்னா நல்ல ஆஃபர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு தான் நீங்கள் அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட் எதுவும் வாங்கணும் அப்படின்னா ஷாப்பிங்கோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல்ஸ் அதாவது ஸ்பீக்கர் அதாவது ப்ளூடூத் ஸ்பீக்கரு ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வாங்கணுன்னு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரு ஹெட்ஃபோன் வாங்கணுன் இருக்கிறேன். ஸோ பார்க்கலாம், நான் வாங்கினேன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோ போடுறேன். ஓகே, ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டுக்குமா அறிமுகம் தேவையில்லை. அமேசான் என்னடா நீ ஃப்ளிப்கார்ட் சப்போர்ட் அப்படிலாம் கேட்காதீங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே நல்ல இது தான். ஃப்ளிப்கார்ட்டில் நிறையா ஆல்ரெடி நிறையா ஆப்ஷன் அதாவது ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அதுக்கும் மேலே இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே நல்லாவே போகுது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான், ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் தெரிலன்னா ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பண்ணி ஒன்றா கீழே வாங்க நிறையா இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமேசானை பற்றி பார்க்கலாம். ஓகே, அமேசான் வெப்சைட்டில் வந்தாச்சு வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் வந்து ஓகே பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் பேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆஃபர்ஸுமே லைட் லைட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிக்காங்க, நல்ல நல்ல ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆஃபர்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல் தான் நான் சொல்லுவேன், ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ்க்கு மொபைல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கூட கொஞ்சம் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் நான் மற்ற ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணும்போதில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸுக்கு வந்து பாருங்கள் மேலே காட்டுறேன், மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அப் டு 65% ஆஃப் கொடுத்துருக்குறாங்க.
மெமரி கார்டு அந்த மாதிரிலாம் உங்கள் ஃபோ மொபைலுக்கு வாங்கணும் அப்படின்னா நல்ல ஒரு பிராண்டடு மெமரி கார்டெல்லாம் இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 65% ஆஃப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா HDFC பேங்க்கை வச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக, அதாவது உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த 10% டிஸ்கவுண்ட் போக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வச்சு பண்ணாலுமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறாங்க. கிரெடிட் கார்டு வச்சு பண்ணிங்க அப்படின்னா 1500 ரூபாய்க்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஷ்பேக், அதாவது ஆஃபர், அதாவது எப்படி சொல்கிறது ஆஃப் இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அது எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 5000 ரூபாய்க்கு மேலே வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், ஓகேவா? பர்ச்சேஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1500 ரூபாய்க்கிட்ட கிடைக்கும். ஸோ இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ஸோ ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்துலேயே வந்து இன்னொன்று கொடுத்துங்க, அதாவது 650 ரூபாய்க்கு மேலே ஆஃபர் கிடைக்கிறது, அதாவது 1500 இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னா டெபிட் கார்டு, டெபிட் கார்டை வச்சு நம்ம என்ன பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து 650 ரூபாய்க்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க. கிரெடிட் கார்டில் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இஎம்ஐ போட்டாலும் சரி, இல்லைனா இஎம்ஐயும் கிரெடிட் கார்டும் வச்சு பண்ணிங்க அப்படின்னா அதாவது ரெண்டுமே கொடுக்கணும் நினைக்கிறேன். அம்மா ரெண்டுமே சேர்த்து பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா 1500க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ ஓகே வந்து பார்த்திங்கன்னா மொபைல்ஸ்க்கு எல்லாமே அமேசானில் நல்ல ஆஃபர்ஸ் கொடுக்காங்க. அப்புறம் சாம்சங்கு தான் எனக்கு வாங்கணும், பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு நல்ல சாம்சங் மொபைல் வேணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் காட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள், அந்த மொபைல் வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா M21 நினைக்கிறேன், சரியாக மாடல் ஞாபகம் இல்லை. ஆமாம் பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M21. இந்த மொபைல் வந்து பட்ஜெட்டுக்குள்ளே அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு மொபைல் பெர்ஃபார்மன்ஸில் சாம்சங்க்கு அறிமுகம் தேவையில்ல. ஏன்னா முதல்ல வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டாப்பில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா விவோ, ஓப்போ, ரெட்மி எல்லாமே வந்துருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அந்த மொபைல் வந்து நீங்கள் அதில் வந்து இதிலையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதாக கொடுத்துருக்காங்க, எப்படின்னா ஒரு டாப் ரேட்டில் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மொபைலை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா நிறையாவே ஆஃபர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, கேமரா, இயர்பட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின், பவர் பேங்க், எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வாங்கணுன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸ்பீக்கர்ஸு, அதாவது ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள், 999 ரூபாயிலேருந்து, அதுவும் என்னடா அதெல்லாம் பிராண்டட் இருக்காதுடா அப்படின்னு சொல்லுவீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா போட் பிராண்டடு. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா லைவில் சொல்லியிருப்பேன், கேட்டிருந்தாங்க ப்ளூடூத் ஸ்பீக்கர்னால் என்ன கம்பெனி நல்லாயிருக்கும்னு. நான் வந்து JBL அண்ட் போட் அந்த மாதிரிலாம் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தேன். பார்த்திங்கன்னா போட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் இயர்ஃபோன் வந்து 999 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இயர்பட்ஸ் எல்லாமே நல்லாவே ரேட் கம்மி பண்ணிட்டாங்க, ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ நல்லாயிருக்கு, ரொம்பவே நல்லாயிருக்குன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வெப்சைட்டுமே நல்லா சர்ச் பண்ணி நல்லா பார்த்து வாங்குங்க, ஓகேவா? பார்த்திங்கன்னா கேமராலாம் கொடுத்துருக்குறாங்க. கேமரா நான் வந்து பார்த்திங்கன்னா கேமரா வாங்குற ஐடியா இருக்குது, பட் இப்போ வாங்க மாட்டேன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆயிரும். ஸோ இப்போ வாங்க லேப்டாப் சீரியஸ் பார்க்கலாம். லேப்டாப் சீரியஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பர் சூப்பரான லேப்டாப்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் லேப்டாப் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கு அப்படின்னா இந்த ஆஃபர் வந்து இதை விட்டால் நல்ல ஆஃபர்ஸ் வருமானு எனக்கு தெரில. ஏன் இங்கே பாருங்கள், அதாவது லெனோவில் வந்து பார்த்தீங்கன்னா i5 லேப்டாப், அதுவும் 10th generation லேப்டாப்பு, 43,000 தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ரேட் வந்து ரொம்பவே கூட, அதில் கீழே வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போதில் நல்லாவே டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஆஃபர். அதாவது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி லேப்டாப்பு, நோட்புக்கு, அதுவுமே அது வந்து பார்த்திங்கன்னா i5 10th generation வந்து பார்த்திங்கன்னா 41,000 தான். ஸோ லேப்டாப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பர் சூப்பரான லேப்டாப்பு, அது வந்து பார்த்திங்கன்னா கம்மி ரேட்டு கொடுத்துருக்குறாங்க. லேப்டாப் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா மறக்காமல் இந்த சுச்சுவேஷனை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நல்லா வாங்கிக்கோங்க, ஓகேவா? அதாவது இந்த ஆஃபர்ஸில் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஸோ எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆஃபர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்தது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மைக், ஓகேவா? நல்ல ஒரு குவாலிட்டியான மைக்கு, சூப்பரான மைக் வந்து பார்த்திங்கன்னா யூடியூபர்ஸ்க்குன்னு சொல்லலாம், எல்லாத்துக்குமே சொல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கம்மியான ரேட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓகேவா, நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த போயா மைக் தான் வாங்கணுன்னு இருந்தேன். வந்து பார்த்திங்கன்னா அது செம்ம ரேட்டு கம்மி பண்ணிட்டாங்க. நான் வாங்கணுன்னு நினைக்கும் போதில் வந்து பார்த்திங்கன்னா 2000 கிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து பாருங்கள் 949 ரூபா தான், மேலே வந்து பாருங்கள் ஆமாம் கரெக்டாக 2000 வந்திருக்கு. இப்போ ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 949 ரூபா, அதுக்கும் மேலே நீங்கள் வந்து HDFCயில் வந்து பே பண்ணிங்க அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட்டு. ஸோ நீங்கள் யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னா இந்த மைக்கை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன், ஏன்னா இந்த மைக் சூப்பரான மைக்கு, இந்த மைக்கை வாங்கிக்கோங்க. யூடியூபராக இருந்தீங்கன்னா இந்த மைக் ரொம்ப சூப்பர் தான். நீங்கள் யூடியூபராக இருந்தீங்க, அதுவும் இல்லாமல் வாய்ஸ், அதாவது இந்த கவர் சாங் அந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க அந்த மாதிரினா நீங்கள் மைக்கு இந்த ஆஃபரில் ட்ரை பண்ணி பாருங்கள். மைக் எல்லாமே சூப்பரான மைக் தான் கொடுத்துருக்குறாங்க, ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லுவேன், சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஆஃபருமே மிஸ் பண்ணாதீங்க.
ஸோ ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிளாக் பாஸ்டரில் என்ன போய்கிட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்மளோட இயர்பட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேமரா பிளாக் பாஸ்டரில் போயிட்டுருக்கு. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லாவே அது வந்து சேல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ கேமரா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் உள்ள அந்த எல்இடி லைட்டு, அலெக்ஸா, அதே மாதிரி அப்புறம் அந்த சரியா தெரில ப்ரைம் டே, அது ஃபயர் டிவி, அமேசான் ஃபயர் டிவி, எல்இடி லைட்டு, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிளாக் பாஸ்டரில் போய்கிட்டுருக்கு. நீங்கள் இந்த ஆஃபரை வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ண. ஸோ ஓகேவா, பார்த்திங்கன்னா பிளாக் பாஸ்டரில் வந்து நல்லா சேல் ஆகிட்டுன்னு சொல்லுவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொபைல்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகேவா, ஏன் இந்த மொபைல்ஸை லாஸ்ட்டில் போட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்புறம் பாதி பேர் ஃபுல்லாக பார்ப்பீங்க. ஸோ மொபைல்ஸை பற்றி பார்க்கலாம். மொபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பர் சூப்பர் மொபைல்ஸ் தான், நான் உங்களுக்கே சொல்ல தேவையில்லை, ஏன்னா எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ ஓகே, நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓப்போ A31 தான் வச்சுருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கும்போது 13,000 எத்தனையோ இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ரேட்டு கம்மியாகிட்டு வந்து பார்த்திங்கன்னா 12,000 தான் இருக்குது. ஸோ இதுதான் நான் வச்சுருக்கிற ஃபோனு, நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும்னா நீங்கள் பாருங்கள். ஓகேவா, இந்த மொபைல் நல்லா தான் இருக்கும். இதை பற்றி நான் கூடிய சீக்கிரத்தில் ரிவ்யூ போடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் இஸ் ஃபேஷன், ஃபேஷன் இஸ் நாட் பெர்மனன்ட்.